அதாவது நேத்து நம்ம இசை புயல் ஏஆர் ரகுமானோட மறக்குமா நெஞ்சம் அப்படிங்கிற இசை நிகழ்ச்சி நடக்கிறதா இருந்துச்சு. ஆனால் துரதிசுவாசமாக மழை வந்து அதை கெடுத்துருச்சு. ஸோ அந்த நிகழ்ச்சியே ஒட்டு மொத்தமாக ரத்தாயிடுச்சு. ஸோ இதனால் சென்னை ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகம் ஆயிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, வெளியூர்லேருந்து கூட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதுக்காக நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக நிறைய ரசிகர்கள் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் மிகப்பெரிய ஏமாற்றத்துக்கு உள்ளானாங்க. ஸோ இதை பார்த்த ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணி அவர் வந்து ஒரு கோரிக்கையை வச்சுருந்தார். என்ன அப்படின்னா, சென்னையில் கலை நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு. ஸோ இவருடைய இந்த கோரிக்கையை பார்த்த நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது சென்னையில் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும், கண்டிப்பாக இது மாதிரியான தங்கு தடைகள் எதுவும் இல்லாதவாறு மிகப்பெரிய கட்டமைப்பை நம்ம சென்னையில் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இசை கச்சேரிகள், கண்காட்சிகள், கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை நடத்துவதற்கு ஏதுவாக கிழக்கு கடற்கரை சாலையில் கலைஞர் கன்வென்ஷன் சென்டர் அப்படிங்கிறது உலக தரத்தில் அமைய இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக சென்னை நகரத்தோட புதிய கலாச்சார அடையாளமாக கலைஞர் கன்வென்ஷன் சென்டர் விளங்கும் அப்படின்னு ரகுமானுக்கு அவர் வந்து பதில் சொல்லியிருக்காரு. ஸோ இதை பார்த்த ரகுமான் அவர்கள் அதை வந்து ரொம்ப வரவேற்று அவருக்கு நன்றியும் சொல்லியிருக்காரு. ஸோ இனிமே இந்த மாதிரியான இசை நிகழ்ச்சிகள், மற்ற சினிமா நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் எதுவுமே மழையால் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தால் இந்த கலைஞர் கன்வென்ஷன் சென்டரை வந்து இந்த கவர்மெண்ட் ஏற்படுத்த போகுது. ஸோ யாரெல்லாம் இதுக்கு ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள்.